கொள்வோம் உபாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் எட்டாவது வசனம் யாவரும் சேர்ந்து அந்த வசனத்தை நாம் வாசிக்கப் போகிறோம் கர்த்த உன் கலஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசிர்வாதம் கட்டளையிடுவார் கைவேத்தில் சொல்லுங்க பார்க்கலாம் பக்கத்தில் கைப்பிடிச்சு அம் முகத்தை பார்த்து சிரித்து சந்தோஷமாக ஒரு வார்த்தை சொல்லுங்கள் பார்க்கலாம் நீங்கள் கை எல்லா வேலையிலும் கத்தை உங்களை ஆசிர்வதிப்பா ஆமன் சும்மா சொன்னதுக்காக சொன்னிங்களா அப்படி சொன்னால் கூட வசனம் அதுதான் அங்கே நீங்கள் செய்கிற எல்லாவற்றையும் கத்தர் வாய்க்க பண்ணுவார் கைத்தட்டி நல்ல கத்தரை வாய்ப்பு பாருங்கள் நல்ல கரங்களை தட்டியாமல் கத்தல் வசனம் சொல்லுகிற எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார் வசன் சொல்லுகிற வார்த்தை எல்லா வேலையிலும் எல்லா வேலைகளும் அப்படிங்கிற ஒரே வார்த்தையில் எல்லாமே அடங்கிட்டு என்ன அடங்கிட்டு அப்படின்னு சொன்னால் நீங்கள் எதை செஞ்சாலும் அதை நான் என்ன செய்வேன் வாய்க்கை பண்ணுவேன் சிலருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது என்ன சந்தேகம் இருக்குதுன்னா நான் செய்கிற வேலை தேவ சித்தமா நான் ஆரம்பிச்சிருக்கிற தொழில் தேவ சித்தமா நான் செய்கிறது கடவுள் சுத்தத்திற்கு உள்ளே இருந்து செய்கிறேன்னா கடவுள் சுத்தத்திற்கு வெளியே இருந்து செய்கிறேன்னா அப்படிங்கிற ஒரு குழப்பம் எல்லாருக்குள்ளும் இருக்குது பலருக்குள்ளே இருக்குது ஆனால் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா நீ செய்கிறத நான் வாய்க்க பண்ணுவேன் அதுதான் என்னுடைய சித்தம் அப்படின்றார் கைத்தடிக்கிறதுக்கு அப்ப இருக்கீங்களாங்க எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க நான் சொல்ல வரு காரியங்களை சற்று நல்ல உள் வாங்கிக்கொள்ளுங்க ஏன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நன்றாய் வாழ்வது தேவனுடைய சித்தம் நீங்கள் சுகமாய் வாழ்வது தேவனுடைய சித்தம் நீங்கள் வெற்றியாய் வாழ்வது தேவனுடைய சித்தம் நீங்கள் எந்த காரியத்திலும் தலை குனிந்து போகக்கூடாது என்கிறது தான் தேவனுடைய சித்தமே தவிர நீங்கள் வளர்வதற்கான வாய்ப்பாய் கத்தர் உங்கள் கரங்களிலே கொடுத்திருக்கிற எல்லாமே அவருடைய சித்தமே அல்லாமல் வேறு ஒன்றும் கிடையாது குழம்ப வேண்டாம் தேவ சித்தமா தேவ சித்தம் இல்லையா அப்படின்னு சொல்லி சில நேரங்களில் அந்த படிப்பு படிக்க போகிற நேரங்களில் ஒரு குழப்பம் வருது என்ன குழப்பம் வருது இந்த படிப்பை நான் படிக்கிறதா இந்த படிப்பை நான் படிக்கிறதா எந்த படிப்பை படித்தா இந்த வேலைக்கு நான் போகிறது அப்படிங்கிற ஒரு குழப்பம் நான் சொல்கிறேன் ஒரு வேலை கிடைக்காமலே ஒரு கோர்ஸை எடுத்து நீங்கள் படிச்சிருக்கலாம் ஆனால் நான் சொல்கிறேன் அதிலும் உங்களுக்கு நன்மையை கொண்டு வர தேவரால் முடியும் கரத்தட்டில் கத்தமையை படுத்துங்க பாரு நான் ஒன்று நான் உன்னை ஃபோக்கஸ் பண்ணேன் ஒரு அது எனக்கு கிடைக்காம வேற மாதிரி போயிருச்சு நீங்கள் நினச்சிட்டு இருந்தேன்னு நான் சொல்கிறேன் அதில் அதையும் பிளஸ் பண்ணுவார் வசனம் சொல்றது நீ கை இடுகிற எல்லா வேலையிலும் தேவன் ஆகிய கற்ற உனக்கு ஆஸ்வாதத்தை கட்டலிடுவார் எல்லா வேலையிலும் சரி இன்னைக்கு நான் ஒரு காரியத்தை பேச விரும்புகிறேன் என்ன அப்படின்னு சொன்னால் வேலை கடவுளுடைய பார்வையில் வேலை கடவுள் அவன் வேலையை என்ன பார்வையோட பார்க்கிறார். வேதம் என்ன சொல்லுது வேலையை குறித்து அப்படிங்கறத கொஞ்சம் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம் கவனியங்கள் ஒரு காரை ஒருத்தர் உண்டாக்கி இருக்கிறாருன்னு சொன்னால் அதை உண்டாக்குனவருக்கு தான் எதுக்காக இந்த காரை உண்டாக்கணுங்கிறது என்ன செய்யும் தெரியும் ரெண்டாவது அதில் உள்ள பயன்பாடுகள் எல்லாம் யார் ஒருவர் உண்டாக்கினாரோ அவருக்கு தான் தெரியும் அதே மாதிரி நான் சொல்கிறேன் வேலை என்பது நல்லா கவனிங்க நாகரிகம் வளர்ந்து வருகிற நாட்களில் தன்னை போல வேலை வந்துடுச்சு மனுஷன் அவன் உணவு தட்டுப்பாடு வந்து வேலையை கண்டுபிடிச்சிட்டான்னு சொல்லி சொல்லக்கூடாது வேலை என்பது ஆதி மனிதர்களாக இருந்து ஆதாமுக்கும் ஏவாளுக்குமே தேவன் கொடுத்தாங்களேங்க எது பேர் இங்க இருக்கிறீங்க இன்னைக்கு இதை நான் முழுசா அன்னைக்கு பேசி முடிக்கும் போது இதை குறித்து இருக்கிறதான எல்லா தவறான கணோட்டங்களும் நம்ம வீட்டு விலகி போகும் கர்த்தர் நம்மை ஆசைப்படைப்பான் சிலர் இந்த வேலையை பார்க்கும் போது ரொம்ப போரா இருக்குது வேலை சிலர் வேலையை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குது சிலர் சொல்றாங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட் அவுட் ஆகிட்டான் எதனால பேச மாட்டேங்கிறீங்களே எதனால வேலையினால வேலை எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்குது மன அழுத்தத்தை கொடுக்குது ஸ்தோத்திரம் நான் செய்கிற வேலை ஒரு சரியான வேலை இல்லை அதனால் அதை குறித்து ஒரு குறைத்து மதிப்பிடுகிற நிலைமை மனிதர்களுக்குள்ளே இருக்கிறது ஆனால் நான் சொல்கிறேன் கவனிங்க இப்படி தவறான மனப்பான்மைகளோடு நீங்கள் வேலைகளை செய்து கொண்டிருக்கிற வரையிலும் அந்த வேலை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியாது கர்த்தர் சொல்ற வார்த்தை எல்லா வேலையிலும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேங்கிற விசுவாசத்தோடு வேலையை செஞ்சா நீ எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலை பிளஸ்ஸிங்காக மாறுது கைத்தடிக்க திறமைப்படுத்துக்க பாரு அலை லூயா இந்த சிலருக்கு என்னென்னா வேலை அப்படின்ன உடனே அது எதுக்கு எடுத்த காரியம் உலகத்திற்கு எடுத்த காரியம் நல்லா கவனிச்சுட்டு வாங்க வேலை அப்படின்ன உடனே அது பொருள் ஆசைக்கு அடுத்த காரியம் நல்லா கவனிங்க வேலை அப்படின்ன உடனே இவனுக்கு மனசு எங்கே விட்டு இப்போ எங்கே போயிடுச்சு இருக்கீங்களாங்க வேலை அப்படின்னு உடனே மனசு எங்க விட்டு எங்க போயிருச்சு கடவுளை விட்டுட்டு வேற பக்கம் போயிருச்சு இப்படிங்கிற ஒரு தவறான கண்ணோட்டத்தினாலே பேசிக்கொண்டிருக்கிற பலரும் இருக்கத்தான் செய்கிறார்கள் நல்லா கவனிங்க ஒரு காலகட்டத்துக்கு முன்னாடி இப்படி பேச நாட்கள் இருந்திருக்கும் நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க என்ன வேலை வேலை வேலைன்னு அழையிற ஏன் வேலை வேலைன்னு அழையிறேன் கடவுளுடைய வேலை இருக்குதே அதை விட்டு நீ என்ன செய்கிற வேலை வேலை வேலைன்னு அலையிறையே இப்படி பேசின கூட்டத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்களும் ஒரு வேலை அனுபவிச்சிருப்பீங்க ஆனால் வசனம் சொல்கிற வார்த்தை ஒவ்வொரு வரையும் நாம் செய்கிற வேலை எல்லாமே நான் சொல்கிறேன் கடவுள் நமக்கு நாம் செய்ய வேண்டியது என்று நினைத்து நமக்கு கொடுத்துருக்கிற காரியம் அது கைத்தட்டியில் கத்திரமாயிப்படுத்துங்க பார்க்கலாம் நான் சொல்றேன் வேலை தாங்க கடவுளுடைய பார்வையில் கடவுளை கனப்படுத்துறது என்ன தெரியுமா நீங்க செய்யற வேலை தான் கடவுளை என்ன செய்யுது என்ன அப்படி பாக்குறீங்க காட் ஹேஸ் அ பர்பஸ் ஃபார் மை லைஃப் ஏன் வாழ்க்கையை குறித்து தேவன் ஒரு திட்டத்தை வச்சு நல்லா கவனிச்சுட்டு வாங்க ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறாரு அந்த திட்டமும் நோக்கமும் என்ன என்பதை நான் அறிந்து கொண்டேன் இப்படி கத்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறதும் தேவ ஜனத்தை நடத்துகிறது தான் எனக்கு தேவன் வச்சிருந்த காரியங்கிறத நான் புரிஞ்சுட்டேன் இப்போ நான் சொல்லுகிறேன் நான் இதை செய்யும்போது தேவன் என் மூலமாய் மகிமை அடைகிறா ஏற்றுக்கொள்றீங்களா அதே தாங்க உங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் என்ன செஞ்சு கடவுளுக்கு மகிமையை கொண்டு வர வேண்டும் என்பதை தேவன் அறிந்தவராய் உங்களை அந்தந்த ஸ்தானத்திலே அந்தந்த நிலைமையிலே அந்தந்த தொழிலே அந்தந்த வியாபாரங்களிலே அந்தந்த வேலைகளிலே கத்தர் உங்களை வைத்து வைத்திருக்கிறார் நான் சொல்லுகிறேன் நீங்கள் செய்கிற ஒவ்வொன்றிலும் தேவனுக்கு மகிமையை செலுத்தும்படி செய்து கொண்டிருக்கிறீர்கள் நான் சொல்கிறேன் படைப்பாளி படைத்துவிட்டு ஒன்றை பார்க்கிறார் பார்த்துவிட்டு சொல்லுகிறார் நான் படைத்த நோக்கத்தை நிறைவேற்றும் நிறைவேற்றும்பொழுதுதான் படைப்பாளியை சந்தோஷப்படுத்துகிறது இருக்கிறீங்களாங்க அத சொல்ல புரியுதா மரம் செடி கொடிகள் எதற்காக படைக்கப்பட்டதோ அதன் அந்த வேலையை அதை நிறைவேற்றும் தான் படைச்சவர் மகிழ்ச்சியும் சந்தோஷப்படுறாரு சந்தோஷப்படுறாரு ஓகே அதோடைய பர்பஸ் அதோடைய நோக்கத்தை அதை நிறைவேற்றிட்டு இருக்குது மனுஷனாக இருக்கிற நீங்களும் நான் நான் சொல்கிறேன் உங்களையும் என்னையும் தேவன் எதற்காக இந்த உலகத்தில் கொண்டு வந்து வைத்திருக்கிறாரோ நான் சொல்கிறேன் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலையுமே கடவுளுக்கு மகிமையை செலுத்துகிறதுங்க நீங்கள் செய்கிற வேலையின் நிமித்தமாக கடவுள் மகிமை அடைந்து கொண்டு இருக்கிறார் எப்படி மகிமை அடைகிறார் தெரியுமா நீங்கள் எதை செய்கிறீங்களோ செய்யறதுக்காக படைக்கப்பட்டிருக்கிறீர்களோ அதை செய்து கொண்டு இருக்கிறீர்கள் அதை நீங்கள் செய்யும் பொழுது அவன் படைத்த தேவன் அதன் மூலமாக மகிமை அடைந்து கொண்டு இருக்கிறார் கைத்தட்டியில் கதமாய் படைத்தாங்க அப்ப நான் சொல்றேன் நீங்கள் அதை செய்யாது தவிர்க்கும் பொழுது தேவனுக்கு மகிமையை செலுத்தாம விட்டுறீங்க அவ்வளவுதான் இருக்கீங்களாங்க எனக்கு கத்தர் வச்சிருக்கிறத நான் செய்யும்போது என் மூலமா அந்த தேவன் மகிமை அடைகிறான் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்கென்று தேவன் வைத்திருக்கிறதை நீங்கள் செய்யும் போது அதன் மூலமா தேவன் மகிமை அடைகிறான் நான் சொல்கிறேன் நான் செய்யாமற் போகும்போதும் தேவன் என் மூலமாய் மகிமை அடைகிறது இல்லை நீங்கள் செய்யாமல் போகும் போதும் தேவன் உங்கள் மூலமாக மகிமை அடைகிறது இல்லை நம்மை குறித்து தெளிவான திட்டத்தையும் நோக்கத்தையும் உடையவராய் தேவன் இருக்கிறார் நான் சொல்கிறேன் காட் ஹஸ் அ ஸ்பெசிஃபிக் பிளான் இஃப் ஆர் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கும் என்று தேவன் விசேஷித்த விதமான திட்டங்களையும் நோக்கங்களையும் உடையவராய் இருக்கிறார் என் திட்டம் அல்ல உங்களுக்கு உங்கள் திட்டம் அல்ல பக்கத்தில் அருகாமையில் அமர்ந்திருக்கிறவருக்கு ஆமேன் அருகாமையில் அமர்ந்திருக்கிறவருடைய திட்டம் அல்ல பின்பதாக அமர்ந்திருக்கிறவருக்கு ஒவ்வொருவரை குறித்தும் விசேஷித்த விதமான திட்டங்களையும் நோக்கங்களையும் உடையவருவாய் தேவன் இருக்கிறார் நான் சொல்லுகிறேன் அதை ஒவ்வொன்றாய் நீங்கள் நிறைவேற்ற ஆரம்பிக்கும் பொழுது அவைகள் ஒவ்வொன்றிலும் தேவனுடைய ஆசிர்வாதத்தை காண்பீர்கள் ஆஸ்வதிக்கப்படுவது ஒரு பக்கமாக இருந்தாலும் தேவனுக்கு மகிமையும் செலுத்துகிறீர்கள் இருக்கீங்களாங்க ஆமேன் அப்ப நாம என்ன செய்யணும் பைபிள் சொல்லுது வேலை பேச மாட்டேங்கிறீங்களே வேலை செய்யணும் பக்கத்தில் கைப்பட்டு சொல்லுங்கள் வேலை வேலை என்னை ப வேலை வேலை மட்டும் சொல்கிற மாதிரி தெரியுது வேலை செய்யணும் அழுத்தி சொல்லுங்கள் செய்யணும் செய்யாமல் இருக்க கூடாது சொல்லுங்கள் கூடாது ஏன் சொல்கிறேன்னு கேளுங்க அதில் தான் கடவுள் மகிமை அடைகிறார் அதில் தான் நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுகிறீர்கள் கரங்களை உங்க வாழ்க்கையில் எழும்புகிற ஒவ்வொரு கேள்விக்கும் பதில கத்தர் எங்க வச்சிருக்காரு தெரியுமா எங்க இருக்கு பாருங்க ஒரு கருப்பு புத்தகம் இந்த புஸ்தகம் தான் நமக்கு மேனுவலுங்க நீங்கள் வேற எங்கேயும் போய் தேட வேண்டாம் பாஸ்டர் எனக்கு என்ன வேலை இதை திறங்க கத்தர் சொல்றாரு நீ கைகிட்டு செய்கிற எல்லா வேலையும் நான் உனக்கு ஆஸ்வதிப்பேன் பைபிளை தர வேலை செய்ய கத்திர பிளேசிக்க கொண்டு வருவார் கரம் சொல்லு பார்க்கலாம்

இதை தவறாக புரிஞ்சுக்கிட்டு சில உலகத்தின் மயக்கன்றான் வேலைக்கு போனால் என்னன்றான் பேச மாட்டேங்கிறேன் வேலைக்கு போனால் என்னது உலகத்தின் மயக்கம் சில கூட்டம் சொல்கிறது ஐஸ்வர்யத்தின் மயக்கம் வந்துருச்சு அவருக்கு இப்போது இப்போ எங்கே போகிறது இல்லை சும்மா வீட்டில் உட்காந்து எங்கே போகிறாரு வேலைக்கு போகிறார் ஐஸ்வர்யத்தின் மயக்கம் வந்துடுச்சு சில சொன்ன பொருளாசை ரொம்ப பொருளாசங்க எங்கே கொண்டு போக போகிறோம் எங்கே கொண்டு போக போகிறோம் வாழ போகிறோம் திருப்பி என்ன செய்ய போகிறோம் வரும்போது என்ன கொண்டு வந்தீங்க திரும்பி போகும்போது என்னத்தை கொண்டு போக போகிறீங்க நான் சொல்றேன் வரும்போது ஒன்னு கொண்டு வரல போகும்போது ஒன்று கொண்டு போக போகற ஆனா வாழ்ற வாழ்க்கை இருக்குது பாருங்க இதுதான் பலர் சொல்லுவான் கத்துருவான் கூட இருந்தாரு இல்லைங்கிறத இருக்கீங்களாங்க அப்போ வாழ்கிற வாழ்க்கையை பார்க்கும்போது என்ன சொல்லணும் தோற்றுறோம் இவர் நல்ல ஓட்டாண்டியாக வாழ்ந்தார் ஒன்றும் இல்லாமல் வாழ்ந்தாரு தருத்தர்னா வாழ்ந்தாரு நஷ்டமடைஞ்சு வாழ்ந்தார் இவர் மாதிரி ஒரு மோசமான ஆள் யாருமே இல்லைன்னு சொல்றது உங்கள் வாழ்க்கையில் வெற்றியான வாழ்க்கை கிடையாது உங்களை பக்கத்தில் பார்க்குறவங்கலாம் சொல்லணும் கர்த்தர் இவனோடு கூட இருக்கிறார் இவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்கிறத உங்களை பார்க்குற பலரும் காணும்படி கத்தர் கிருபை கொடுப்பார் எப்போ கொடுப்பார் நீங்கள் வேலை செய்யும் போதே ஆமே நீங்க அதை செய்யாத பட்சத்தில் தேவன் உங்களுக்குள் வேற ஒன்னே செய்ய ஏற்றுக்கொள்றீங்களா முழுச பேசும்போது ஒரு புளி தெளிவான புரிந்து கொள்வதற்குள்ள இன்றைக்கு நீங்கள் வருவீர்கள் பொருள் ஆசை வேணான்னாரு பண ஆசை எல்லா தீமைக்கு என்னதான் இருக்கிறதுனாரு வேறா இருக்குது அப்படின்னாரு ஆசையை சொல்லலங்க ஆனா வைத்திருப்பது தவறுன்னு கத்திரி சொல்லல ஏற்றுக்கொள்றீங்களா கிரீடு ஐயோ ஐயோ அப்படி சொல்லலை ஆனால் என்னுடைய பிரயாசத்து பார்க்கல நான் தான் கத்தர் விரும்புகிறார் கேட்டுக்கொள்ளுங்க கை சொல்லுங்க தோத்ரா உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் சொந்த ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் வசன சொல்கிற ஆளெல்லாம் வசனம் சொல்கிற வார்த்தையை நான் சொல்றேன் கவனிங்க உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திட்டு ஜீவனையும் காப்பாத்துக்கிற தெய்வ பிள்ளைகளை இருக்கணுங்கிறத நம்ம குறிச்ச தெய்வம் வச்சுக்கிற திட்டம் இருக்கீங்களாங்க ஜீவனை நஷ்டப்படுத்தின தானே பிரச்சனை ஆனால் விசுவாசியாக இருக்கிற நீங்களும் நானும் ஜீவனை காத்து ஜீவன் நல்ல ஒரு வாழ்க்கை வாழுகிறதற்கு தான் தேவன் விரும்புகிறாரே தவிர இது இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் தேவனை விருப்பம் அல்ல கைவிழ்த்து சொல்லுங்க பார்க்கலாம் சரி இருக்கட்டும் அப்போ வேலையை குறித்து பைபிள் என்ன சொல்லுது வேலையை குறித்து ஆமை தோதரம் ஆண்டவர் என்ன சொல்கிறார் அதுதான் நம்ம வாழ்க்கையில் நம்ம கடைபிடிக்க வேண்டிய காரியம் கவனிங்க இயேசு கவனிங்க எதைக்குமே மாதிரியை காட்டாமல் இயேசு போகவே கிடையாது பைபிளில் நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கைக்கு இருக்கிற ஒவ்வொன்றுக்கும் மாதிரி யாராகவே இருக்கிறா இயேசுவே இருக்கிறார் நல்லா கவனிங்க வசனத்தை திருப்பி கொள்வோம் ஆமே சொல்லப்போட்டிருந்த வார்த்தைக்கு நேராக ஆமன் தோதுனா ஏசு எத்தனை வருஷம் உயிரோட வாழ்ந்தார் சொல்லுங்கள் எத்தனை வருஷம் இருபத்தஞ்சா அதுலேயே பிரச்சனையா சரி பரவாயில்ல இருக்கட்டும் முப்பத்தி மூன்று வருஷம் உயிரோட வாழ்ந்தார் இந்த முப்பத்தி மூன்று வருஷத்தில் கவனிங்க எத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சார் நல்லா சொல்லுங்க எத்தனை வருஷம் ஊழி செஞ்சாரு அந்த மூன்று வருஷத்துக்கு முன்னாடி பிறப்புல இருந்து அந்த முப்பது வயசு வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தாரு என்ன செஞ்சிட்டு இருந்தாரு வேலை செஞ்சிட்டு இருந்தார் ஏசு நல்ல மனிதனாய் இந்த உலகத்துக்குள்ள வந்தா கூட இன்னொன்னு சொல்றேன் நூறு சதவீதம் தெய்வம் நூறு சதவீதம் மனுஷன் தான் பைபிள் சொல்லுது தியாலஜி சொல்லுது நமக்கு கவனிங்க

ஆமாம் மூன்று வருஷ காரியத்தை நம்ம பேசுகிறோம் உண்மை ஆனால் அதுக்கு முன்னாடி முப்பது வருஷ காரியத்தையும் நம்ம என்ன செய்யணும் பேசணும் அதுவும் அவசியம் தோத்திரம் மூன்று வருஷ காரியம் ஊழியம் உண்மைதாங்க இல்லைன்னு சொல்லலை அதுக்கு முன்னாடி இருந்துச்சு அதுவும் சொல்லுதே வசனம் கவனிங்க லூக்கார்துன சுஷம் இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாம் வசனம் சொல்லுகிற லூக்கார்துனம் இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாம் வசனத்தில் அவன் வார்த்தை சொல்லுது கவனிங்க தேவ ஆலயத்திற்கு ஏசு போனார்னு வசனம் சொல்லுது அப்படிதானா லூக்கார்துன இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாம் வசனத்தில் எல்லாருந்து வசனத்தை ஃபாலோ பண்ணுங்க அவருக்கு பனிரெண்டு வயதான போது அவர்கள் அந்த பண்டிகை முறைமின்படி எங்கு போனார்கள் எருசலேமுக்கு போனார் நாற்பத்தி மூன்றாம் வசனம் சொல்லுது எருசிலேமுக்கு போனார் பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்புகிற போது பிள்ளையாகிய இயேசு எருசிலேமில் என்ன செய்து விட்டார் இருந்து விட்டார் தோத்திரம் எத்தனை வயசில் எருசிலேமு போனாங்க பன்னெண்டு வயசில் அதே அதிகாரம் ஐம்பத்தி ஓராம் வசனம் சொல்லுது பாருங்க ஃபிஃப்டி ஒன் வயசு ஃபிஃப்டி ஒனில் சொல்லுது திரும்பி இயேசு எங்கே வந்தார் சொந்த ஊருக்கு வந்துட்டார் நாசிரியத்தூருக்கு வந்துட்டார் வசனம் சொல்லுது பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசிரியத்தூருள் சேர்ந்து அவர்களுக்கு என்ன செய்திருந்தாரா யாருக்கு யாருக்குங்க அப்பா அம்மாவுக்கு எத்தனை வயது வரைக்கும் பதில் சொல்ல மாட்டேங்க அது டூ ஓல்டு பாஸ்டர் அவ்வளோ நாளில் இருக்க முடியாது அப்படின்றீங்களா யூதர்களுடைய முறை அதுதான் தேர்ட்டி இயர்ஸ் வந்தால் தான் அவர் ஒரு ஒரு மேனாக கன்சிடர் பண்ணுறது அவங்க அது வரைக்கும் அவங்க யாரும் இல்லை ஒரு சின்ன பையன் அப்படிங்கிற பார்வைதான் கவனிங்க முப்பது வயசு ஆனப்போ கூட கரெக்டாக ஃபாலோ பண்றாரு வழக்கத்தின் முறைமைகளை கூட கரெக்டாக கத்தர் ஃபாலோ பண்றாரு அதை கூட கதை மிஸ் பண்ணல மத்தவங்க எல்லாம் முப்பது வயசு வரைக்கும் வீட்டில் இருக்கலாம் நான் என்ன செய்கிறேன் யாருக்கு அடங்கி இருக்கிறேன் அப்பா அம்மாவுக்கு அடங்கி இருக்கிறேன் அவத்தவங்க என்ன வேலையை செய்யறோம் அதே மாதிரி நானும் வேலை செய்யறேன் இந்த முறைமைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் காரியங்களை செய்யல தேவனாய் அவர் இருந்தால் கூட அந்த முப்பது வருடம் கவனிங்க அடங்கி இருந்தார் வேலை செஞ்சார் காரியங்களை செய்தார் என்று வசனம் சொல்லுகிறது கீழ்ப்பிடிந்திருந்தார் அவருடைய தாயார் இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்தில் செய்தார்கள் வைத்துக் கொண்டாள் கைவித சொல்லுங்க பார்க்கலாம் சரி அதே மார்க்குக்கு திருப்பிக் கொள்வோம் அந்த வசனங்களில் வாசித்து காண்பிதை நான் உள்ளே போகிறேன் மார்க் எழுதுகிற சுவிஷம் ஆறாம் அதிகாரம் இரண்டு மூன்று வசனங்களை வாசிக்கலாம் மார்க் சாப்டர் சிக்ஸ் வெஸ் டூ அண்ட் த்ரீ மார்க்கு ஆறு இரண்டு மூன்று வசனங்களிலே ஓய்வு நாளான போது ஜப ஆலய உபதேசம் பண்ண துவங்கினார் அநேகர் கேட்டு ஆச்சரியப்பட்டு இவைகள் இவனுக்கு எங்கே இருந்து வந்தது இவன் கைகளினால் இப்படிப்பட்ட பலத்த செய்கள் நடக்கும்படி இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது மூன்றாம் வசனம் சொல்லுது பாருங்கள் ஈவன் யாரல்லவா தச்ச நல்லவா கைவிடுத்துல சொல்லுங்க பார்க்கலாம் இவன் தச்ச நல்லவா அப்படின்னு அர்த்தம் அப்பா செஞ்ச வேலையை இவரும் செஞ்சிருக்கிறாரு எந்த வயசு வரைக்கும் முப்பது வயசு வரைக்கும் எதுக்காக செய்யணுங்கிறது கடவுளுடைய விருப்பம் வேலை செய்யாமல் இருக்கக்கூடாது என்கிறது கடவுளுடைய விருப்பம் வேலையை செய்யும் போதுதான் தேவ திட்டத்தை என் வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறேன் என்கிறத தான் இயேசுவே வேலை செய்தான் பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்கள் வேலை கிளம்பிடுங்க சொல்ல மாட்டிங்களா சீக்கிரம் கிளம்பிடுங்க வேலைக்கு இப்போ போக சொல்லலை சரியான வேலை வரும்போது எதுக்கு போயிடணும் வேலை வாய்ப்புக்கு போயிடணும் தோத்திரம் அது என்ன வேலை அந்த வேலை இந்த வேலை சரியில்லாத வேலை சரியான வேலை கிடைக்காத வேலை கிடைச்ச வேலை இடம் இல்லை போங்க உள்ளே போங்க கத்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார் கத்தர் உங்கள் கரத்தின் கிரியர்களிலே வாய்க்க பண்ணுவார் அதிலே ஜெயத்தை காண்பீர்கள் அனைகள் பார்ப்பார்கள் சின்ன ஆரம்பமாக இருந்தால் கூட உயர்வு உயர்த்தப்படுகிற வரையிலும் தேவன் உங்களை கைவிடவே மாட்டார் கைத்தட்ட ஸ்தோத்ரா இன்னும் நான் சொல்கிறேன் கவனிங்க வெறும் தட்சன்னு மட்டும் சொல்லலை இந்த பைபிளில் இது நமக்கு தச்சன் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டோடு முடிக்குது ஜோசப் ஒருத்தர் இருக்கிறார் ஹிஸ்டோரியன் கவனிங்க இவருடைய வேலை என்னன்னா யூதுடைய முறைமைகள் யூதுடைய காரியங்களை குறித்து எழுதுறது தான் இவருடைய வேலை ஜோசப் வேர்ஸோடைய வேலை அவர் சரித்திர புத்தகத்தில் எழுதியிருக்கிறாரு ஏஷ் என்ன பண்ணாராம் கவனிங்க அண்ணன் தம்பிகளுக்கெல்லாம் உழைச்சி போட்டார்னு எழுதியிருக்கிறார் எப்படி இருக்கு பாருங்கள் யாருக்கு கூட பிறந்த சகோதரர்களுக்கு என்ன செய்தாரா வேலை செஞ்சு அவங்கள காப்பாற்றினார் அப்படின்னு சொல்லி அதனால தான் மறிக்கிற தருவாய் வரும்போது அதோ உன் மகங்கிற பொறுப்பை கொண்டு யார்ட்டை ஒப்படைச்சிட்டு போனார் பாருங்க நான் சொல்கிறது அப்படின்னு சொல்ல வர்றாரு ஏன் சொல்ல வர்றேன் அவ்வளவு தெளிவாய் வேலை செய்தார் இயேசு இயேசுவே வேலை செஞ்சுருப்பாருன்னா நீங்களும் நானும் எம்மாத்துறோம் நான் சொல்கிறேன் நீங்களும் நானும் செய்கிற வேலையை அவர் ஆஸ்வதிக்காமல் இருக்க போகிறது இல்லை நீங்களும் நானும் வேலை செய்கிறது தவறும் இல்லை நீங்கள் நானும் வேலை செய்யும் போது கர்த்தர் அதில் ஆசிர்வாதங்களை கொடுத்து கொண்டே இருப்பார் கைதொழில் கதமைப்படுத்துங்க பாருங்கள் யோமானதின சுவிசேஷம் கவனியங்கள் ஜான் சாப்டர் ஃபைவ் யோமானதின சுவிசேஷம் ஐந்தாம் அதி ஆறாம் பதினேழாம் வசனத்தில் ஏசு ஒரு வார்த்தையை சொல்கிறார் பாருங்கள் ஏசு அவர்களை நோக்கி என் பிதா இதுவரைக்கும் கிரிய செய்து வருகிறார் நானும் சொல்கிற பாருங்க அப்பா வேலையோடு என்ன செய்யலை பேச மாட்டேங்கிறீங்களே அப்பா வேலையோட கம்ப்ளீட் ஆகலைங்க இன்கம்ப்ளீட்டா சில ஒர்க் இருக்குது அந்த ஒர்க்கை செய்கிறதுக்கு தான் யார் வந்திருக்கிறேன் நான் வந்திருக்கிறேன் நான் அதை செய்வேன் என் பிதா அந்த சொல்ல பாருங்க செய்து வருகிறார் நானும் கிரியை செய்து வருகிறேன் என்றார் அப்போ என்ன கிரியன வேலை செய்கிறார் தோதரா சரி இப்போ ஒன்று கோரிக்கை திரும்பிக் கொள்வோம் அந்த வசனத்தை மட்டும் வாசிக்கலாம் ஒன்று கோரிதர் பதினைந்தாம் அதிகாரம் ஏன் வேலை செய்யணும் பைவுல அதை குறித்து என்ன சொல்லுது அப்படிங்கிறது தான் நான் சொல்லிட்டு வரேன் பதினைந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் ஆசிர்வதிக்கிறது உண்மை ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறது உண்மை அது எப்போ வெளிப்படும் வேலை செய்யும் போது தான் வெளிப்படும் அதுதான் சொல்லிட்டு இருக்கிறேன் பதினைந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் சொல்கிறது ஆகிலும் நான் இருக்கிறது தேவை கிருபை நாளே இருக்கிறேன் அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் விருதாவாய் இருக்கவில்லை அவர்கள் எல்லாரிலும் நான் என்னை செய்தேன் அதிகமாய்

நான் ஜெபம் பண்ணாம இருக்கிறதுக்காக கத்துறதை கொடுக்கல கிருப அப்படிங்கிறது தேவ ஆலயத்தை நாட்டமான தேடாதபடி இருக்கிறதுக்காக அது கொடுக்கப்படலை கிருபங்கிறது என்ன தெரியுமா எப்போதும் ஆயத்தமாக இருக்கிற நிலமை அதுதான் கிருப ஆம இப்ப நான் என்ன செய்யணும் ஆயத்தமாக இருக்கிற நிலமையில் இருக்கிற தேவனிடத்துலேருந்து நான் சுக கொள்கிறதுக்கு நான் வேலை செய்யணும் கைத்தடிக்கிறது இருக்கீங்களாங்க கிருப என்ன செய்யுது கொடுக்கறதற்கு ஆயத்தமாக இருக்குது இப்ப நீங்களும் நான் என்ன செய்யணும் எடுக்கணும் அத எப்படி எடுக்க முடியும் வேலை செஞ்சாத்தான் அவர் என்ன வச்சிருக்கிறாரோ அதை எடுக்க முடியும் சிலர் சொல்றது கவனிங்க நான் வீட்டை பூட்டி கொண்டேன் அரை வீட்டை பூட்டி இருபத்தி நான்கு மணி நேரமும் ஜபித்துக் கொண்டே இருக்கிறேன் முழங்காலை விட்டு நான் எழும்பவே இல்லைன்னு சொன்னால் கர்த்தர் அதை செய்ய சொல்லலை இருக்கீங்களாங்க ஃபஸ்ட்டு அப்புறம் என்ன செய்ய சொல்கிறாரு ஜவம் பண்ணுற நேரம் ஜவம் பண்ண சொல்கிறாரு வேலை செய்கிற நேரம் வேலை செய்ய சொல்கிறார் சில ஆட்கள் எக்ஸ்கியூஸ் சொல்லி என்ன செய்து வீட்டுக்குள்ளே உட்காந்து பூட்டிக்கிட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் எதையும் செய்ய மாட்டேன் நான் எதுவும் பண்ண மாட்டேன் நான் இருபத்தி நாலு நேரம் யாரோட இணைக்கப்பட்டிருக்கிறேன் சொல்லுங்கள் கடவுளோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன் நான் உண்மையான கடவுளோட இணைப்பு இருக்குன்னா அவர் பூட்டிட்டு உட்கார சொல்ல மாட்டார் வெளியில் போக சொல்லுவார் அவர் இருக்கீங்களாங்க அப்போ என்ன சொல்றாரு அப்படிங்க ஸ்தோத்திரம் ஏதோ செல்ல நினைக்கிறது பல கனிகள் திறக்கப்படுகிறது வானங்கள் திறக்கப்படுகிறது அப்படி பெற்றுக்கொள்ளுங்கள் நமக்கு என்ன செஞ்சிருது அப்படியே என்னமோ ஒன்று மேலே கூறையை பிடிச்சிட்டு விழுப்பா பிடிப்பான்னு தேடுற மாதிரி இருக்குது இதெல்லாம் வராது எப்படி வருது தெரியுமா கிருப கொடுக்குது நான் பெற்றுக்கொள்கிறேன் எப்போ நான் செயல்பட ஆரம்பிக்கும் போது இருக்கீங்களா இங்க சும்மா உட்காந்துட்டு சில எல்லாம் கதவை போட்டு உட்காந்துட்டு ஏதாவது பண்ணிட்டு இருக்குது சில ஆமையன் தோத்துறோம் எல்லாம் கிருபங்க 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 உண்மை ரட்சிப்புக்கு நீ எந்த பிரயாசத்தையும் எடுக்கலை இருக்கீங்களா இங்கே விசுவாசிக்கிறீங்களா தோத்துறோம் நீதிமான ஆகுறதுக்கு எந்த பிரயாசத்தையும் நீங்கள் எடுக்கலை மனசில் விசுவாசிச்சிங்க நீதிமான ஆக்கப்பட்டுருக்குறீங்க ஆனால் நான் சொல்கிறேன் இந்த கிருபை உங்களை உயர்த்துக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்குது அந்த ரட்சிப்பை பெறுகிறதற்கு நீங்கள் உங்கள் மனசில் ஒரு தீர்மானம் பண்ணீங்க என்ன தீர்மானம் பண்ணீங்க இவர் சொந்த ரசகர் என்கிற விசுவாசம் உங்களுக்குள்ள தான் என்ன செஞ்சது இருக்கீங்களாங்க நீங்க உங்கள் பார்த்து இல்லாம தேவன் எதையும் உங்களுக்குள்ள இம்பார்ட் பண்ணவே முடியாது என் பகுதி ஒன்று இருக்குதுங்க என்ன பகுதி இருக்குது நான் விசுவாசிக்கிறேன் என் பாவங்களுக்கு அவர் மறித்து இருக்கிறார் அந்த விசுவாசம் தான் உங்க பார்த்தது அந்த ரட்சிப்பு நான் சொல்லுகிறேன் என்னை ஆசிர்வதித்து வைத்திருக்கிறார் இப்ப நான் என்ன செய்யணும் வேலை செய்யணும் வேலை செய்யும் போது அந்த ஆசிர்வாதத்தை நான் என்ன செய்ய போறேன் கண்ணால பார்க்க இருக்கீங்களாங்க தோத்ரா நான் சொல்லும் போது உங்களுக்கு தெளிவாய் புரியும் கவனியங்கள் அப்போ சோம்பேறியாக ஆக்குறதுக்கு கிருபையை கத்திரிட்டு கொடுக்கல பக்கத்தில் நல்லா கைப்பிடி சொல்லுங்க வேலை செய்யணும் ஆமாம் நம்ம அதில் வச்சிருவோம் அதை அதை பண்ணிடுவோம் இன்னைக்கு தோத்திரம் வேலை செய்யணும் தோத்திரம் விடக்கூடாது தோத்திரம் என்ன வேலையாக இருக்கட்டும் செஞ்சுடுங்க கத்திரம் உங்களை பிளஸ் பண்ணுவார் சொல்றேன் பாருங்க கவனிங்க அப்போ சோம்பேறியாக ஆக்குறதுக்கு கத்தர் செய்யலை ஒன்று குறுநீர் ஒன்பதாம் அதிகாரம் பத்தாம் வருஷத்துல உழுகிறவன் நினைச்சியின் நம்பிக்கையோட உழவும் அப்படின்றார் அப்படின்னா உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே சொல்லணும் என்ன சொல்லணும் நான் இன்னைக்கு போகிறேன் நல்லா உழுதுட்டு வருவேன் நான் எதெல்லாம் இன்னைக்கு செய்யணும்னு நினைக்கிறேனோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வருவேங்கிற நம்பிக்கையோடு என்ன செய்யணும் வேலைக்கு போகணும் சில ஆட்கள் நைட் ஃபுல்லாக புலம்போம் இந்த வேலையில் போய் சேர்ந்துட்டு நாம் படுற பாடு இந்த தொழிலை துவங்கிட்டு நாம் படுற பாடு காலையில் எந்திரிச்ச உடனே புலம்புது எப்படி புலம்புது இந்த ஒரு வேலையா இந்த வேலை நான் செய்யணும் இவ்வளோ கஷ்டமாகவா நான் செய்யணும் இவ்வளவு கடினப்பட்டால் நான் செய்யணும் இவ்வளவு அழுதுகிட்டே நான் செய்யணும் ஆனால் சம்பளம் வாங்குவது மட்டும் என்ன செய்யுது இனிக்குது கை எப்படி இனிக்குது ஓ பரவாயில்ல இது இருந்தா இன்னைக்கு ஆகும் இந்த மாசத்துக்கு அப்படின்ட்டு ஆனா வேலை செய்யும்போது மட்டும் மனசு என்ன செய்யுது கடினமா சொல்லுது ஐயோ கஷ்டம் ஐயோ வேண்டாம் ரொம்ப வே கஷ்டமா இருக்குது அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறது இந்த மன சஞ்சலத்தோடு நீங்கள் செஞ்சிட்ருக்கிறதுனால தான் அது ஆசீர்வாதமாக மாறாமல் எப்படி மாறிட்டு பிரச்சனையாகவும் வேதனையாகவும் இருக்குது நிறைவோடு போங்க இன்றைக்கி நான் வேலைக்கு போகிறேன் இன்றைக்கி நான் பிஸ்னஸை துவங்குறேன் இன்றைக்கு நான் கடையை தொடக்கிறேன் இன்றைக்கு நான் வியாபாரத்தை துறக்கிறேன் இன்றைக்கு வியாபாரத்தை நான் செய்ய போகிறேன் காலை எழும்பும் போதே சொல்லுங்கள் இன்றைக்கு என்றைக்கும் இல்லாத அளவில் என் பிரயாசத்தை கத்தர் வாய்க்க பண்ண போகிறார் என்கிற விசுவாசத்தோடு அந்த நாளை துவங்குங்கள் நான் சொல்லுங்கள் உங்கள் அந்த நாள் எல்லா நாளை கடலும் சிறந்ததாக உங்களுக்கு இருக்க முடியும் ஒவ்வொரு நாளும் அப்படி துவங்குங்க எப்படி துவங்குங்க இன்னைக்கு நான் போறேன் எந்த நாளை காட்டில் இன்னைக்கு சிறப்பாக இருக்கும் நேற்ற காட்டில் இன்னைக்கு இன்னைக்கு காட்டில் நாளைக்கு நாளைக்கு காட்டில் நாளை மறுநாள் அந்த விசு மாசத்தில் நீங்கள் செயல்பட 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 நான் சொல்கிறேன் உங்களை போன்று ஜெயமுள்ள தொழில் செய்யக்கூடிய ஒருத்தரும் இல்லாதபடி கர்த்தர் உங்களை உயரத்தில் உயர்த்துவா ஏற்றுக்கொள்றீங்களா எந்த பார்வையில் அதை பார்க்குறோம் அதை ரிஃப்ளெக்ட் ஆகுது வேலையில் சில நாங்கள் சந்தோஷமாட்டேன் இங்கே இருக்கிற பலரும் இருக்கிறீங்க பாஸ்டர் ஒரு கடையை திறக்க போகிறேன் சந்தோஷம் பிரச்சனையும் இல்லை தரங்க பாஸ்டர் இன்னொரு கடை திறக்க போகிறேன் சந்தோஷம் தரங்க சந்தோஷம் தரங்க சொல்கிறேன் இன்னொரு கடையை திறக்க சந்தோஷம் தரங்க இந்த வியாபாரம் சந்தோஷம் செய்யுங்க அடுத்த வியாபாரம் சந்தோஷம் செய்யுங்க நான் சொல்கிறேன் இப்படித்தான் இங்கே இருக்கிற ஒவ்வொருடைய வாயிலிருந்து வார்த்தைகளை கேட்கும்படி கத்தறிந்த நாட்களில் செய்ய போகிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஒன்று இல்ல ரெண்டு இல்லை பல முறைகளிலே வேலை செய்யக்கூடிய அளவிலே கர்த்தரியங்களை மாற்றி வைத்திருக்கிறார் சகல சம்பரணத்தோடும் இருக்கும்படியான கிருமைகளை தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் நிறைவாய் தேவன் எங்கள் பிரயாசங்களை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார் விசுவாசிக்க தலைக்கு மேலே கையை தட்டிக்கிற மாதிரி படுத்துங்க பார்க்கலாம் ஐயா நான் சொல்லுகிறேன் நீங்கள் குறைந்து போகும்படி தேவனால் படைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் அல்ல ஆமாம் இருக்கீங்களா இங்கே தோத்துறான் உபாமத்தில் சொல்ல எட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வருஷத்தில் இதுதான் நமக்கும் கடவுளுக்கு உள்ள வித்தியாசம் நான் ஆலோசனை சொல்லலாம் வேலைக்கு போ வேலைக்கு போ வேலைக்கு போ நான் ஆலோசனை சொல்லலாம் நம்ம நண்பர்கள் சொல்லலாம் நீங்கள் வேலைக்கு போகாமல் இருக்கக்கூடாதுங்க வருமானம் சம்பாதிக்காமல் இருக்கக்கூடாதுங்கன்னு சொல்லலாம் ஆனால் கடவுள் செய்கிற என்ன தெரியுமா அவர் சொல்கிறார் பாருங்கள் உபாமத்தின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வருஷத்துல சம்பாதிக்கிறதற்கு என்ன தெரியாதுன்னு சொல்லுங்கள் பலனை அவர் தருகிறார் கவனிங்க உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாகி இருக்கிறது போல ஆமென் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு நல்லா கவனிங்க வேலை செய்யணுங்கிறத சொல்கிறாரு வேலை செய்யக்கூடிய வழிவாசலை ஏற்படுத்தி கொடுக்குறாரு ஆமாம் அதோடு முடிக்கலை வேலை செய்யறதுக்கு வேண்டிய பலனையும் நமக்குள்ளேயே கதறு கொடுக்குறாரு நாம் மற்றாள ஆலோசனை சொல்லிட்டு விட்டுடலாம் ஆனால் கடவுள் ஆலோசனை சொல்லிவிட்டோட விட்றதில்ல அதை நிறைவேற்றுகிறதுக்கு வேண்டிய பலனையும் கற்ற தருகிறா செஞ்சு முடிக்கிறதுக்கு பலனையும் தான் தர்றான்ப்பா இதை நீ செய்யாமல் இருக்காத நான் உன்னை பிளெஸ் பண்ணுகிற தேவனாக இருக்கிறேன் கரைஞர் ஊற்றி சொல்லுங்க பார்க்கலாம் பேதுருவுக்கு ஆர்டர் செய்யும்போது என்னமே சொன்னார் சொல்லுங்க நீங்கள் பேதுருவே நீ கடலோரம் நெல் உன் போட்டை கொண்டு வந்து நான் நிரப்புகிறேன் நிரப்பின பின்பதாக நீ ஸ்தோத்திரம் என்ன செய்மேன் எடுத்து பிரித்து யாருக்கெல்லாம் கொடுக்க வேண்டுமோ அவனுக்கு கொடு அப்படின்னு சொல்லலை ஆண்டவன்கிட்ட போனோன்னே சொன்னார் என்ன சொன்னால் தெரியுமா வலையை எங்கே போடு ஆழத்துக்கு போ நீ வளைய போடாமல் உனக்கு மீன் கிடையாது நான் அற்புதங்களை செய்கிற தான் ஆனால் எப்போ நான் செய்ய முடியும் நீ வளைய போடும்போது சில ஆட்கள் கரையோரம் நின்றுக்கிட்டு கத்தர் கொண்டு வருவார் எத்தனை மீனை கொண்டு வந்தார் தெரியுமா இன்னைக்கு அப்படின்ட்டு பேசிக்கிட்டு வீட்டுக்கு சும்மா வருது கையை வீசிட்டு ஏன்னா பக்கத்து கூடியில் ரெண்டு பிறகுட்டு இதுதான் கத்தர் கொடுத்த ஆசீர்வாதம்ங்க இது அப்படிங்கிறது ஆழத்துக்கு போ வலைய போடு நிரப்பு படகு நிரம்பட்டோம் படகு கவிழ்ந்து போகிற அளவுல நிரம்பப்பட்டோம் நான் சொல்லுகிறேன் உங்கள் பிரயாசம் இல்லாத பிரயாசமாக இருக்க முடியாது நான் சொல்ல இயேசுவை அறிகிறதுக்கு முன்னாடி வேணாம் பலன் இல்லாத பிரயாசமா இருந்திருக்கலாங்க வசனம் வசன சொல்றது அதே பேர்து இயேசு இல்லாததுக்கு முன்னதாக பிரயாசப்பட்டான் அந்த பிரயாசம் பலனில்லை அல்ல இயேசுவோடு பிரயாசப்படுகிறான் அந்த பிரயாசம் பலனை கொடுக்கிறது இப்போ நீங்களும் நானும் சொல்லுகிறேன் இயேசுவோட இருக்கிறீங்களா இயேசு இல்லாமல் இங்கே உட்காந்துருக்கிறீங்களா பாக்குறீங்க எத்தனை பேர் சொல்றீங்க அவருடைய துணையோடுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என் நம்பிக்கை முழு அவர்தான் தான் சொல்றீங்க நான் சொல்றேன் நீங்க வளைய போட்டா உங்க வலையில விழாம இருக்கவே இருக்காது பிரச்சனை என்ன தெரியுமா வளைய போடுறதுல தான் பிரச்சனை நீ போட்டாத போட்ட நஷ்டம் ஆயிடுவே நீ போட்டினா இல்லாமல் இல்லாமுவ எத்தனையோ பேர் போட்டு 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 ஒண்ணு இல்லாமல் போயிட்டான் அது மாதிரியே நீ ஆயிடுவே வேண்டாம் 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 இந்த பயத்தை முதல்ல விடுங்க கரத்தை நீட்டுகிறேன் ஏ சுமி நாமத்தினாலே அவர் சொல்லி இருக்கிறா நீ பிரயாசத்தை எல்லாம் நான் வாய்க்கப்படுவேன் என்று சொல்லி இருக்கிறா அவர் சொன்ன பிரயாசம் அவர் சொன்ன வார்த்தைகளை விசுவாசித்து பிரயாசப்படுகிறேன் என் பிரயாசத்தின் பாலனை பார்க்காமல் நான் இருக்க போவது விசுவாசிக்கிறீங்களா ஆமேன் உடலே சொல்லுங்க பார்க்கலாம் நல்லா சத்தம் உடலே சொல்லுங்க பக்கத்தில் ஆண்கள் பக்கத்தில் ஆண்கள் இருந்தால் ஒரு தோலை தட்டி சொல்லுங்க தைரியமாக இருங்க பெண்கள் பெண்கள் சொல்லுங்கம்மா பெண்கள் பக்கத்தில் பெண்கள் இருந்தால் தட்டி சொல்லுங்க தைரியமாக இருங்க விசுவாசிக்கிறீங்களா எல்லாம் முடிவுக்கு ஒன்றும் வரல இன்னும் ஏகப்பட்ட காரியம் இருக்குது சில நாள் நினைக்கிது பாஸ்டர் ரிட்டைர்மெண்ட் கொடுத்தீங்களை உட்கார வச்சுட்டா இனியும் நாங்கள் செய்ய போகிறோம் அதுக்கப்புறம் தான் வேலையே இருக்குது என்ன அரசாங்கம் சொல்லலாம் அங்கே நல்லா கவனிங்க அரசாங்கம் சொல்லலாம் நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ஹெவன்லி கிங்டம்ல ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது ஏற்றுக்கொள்றிங்களா அறுபது வயசுக்கு அப்புறம் சம்பாதிச்சு நாங்கள் கவனிங்க நான் எத்தனையோ பேர் சருத்திருத்த வாசித்திருக்கேன் ரிட்டைர்மெண்ட் வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பிஸ்னஸே தூங்கினவங்க எத்தனையோ பேர் இருக்கிறான் அப்படி துவங்கியும் இன்னைக்கு தேசங்கள் போற்றுகிற அளவில் உயர்ந்து எத்தனையோ பேர் இருக்கிறாங்க நான் சொல்கிறேன் வயது பொருட்டல்ல நிலமை பொருட்டல்ல மனசு பொருட்டல்ல எதுவும் பொருட்டல்ல அது இல்லை இது இல்லை வாய்ப்பு இல்லை சூழ்நிலை எதுவுமே இல்லை நம்புங்க விசுவாசிக்க நான் பிரயாசப்படுவேங்கிற விருதியோடு பிரயாசப்படுங்க நான் சொல்கிறேன் இரண்டும் இணையும் பொழுது விசுவாசம் உங்கள் பிரயாசமாக இணையும் பொழுது கத்தர் பாலனை கொண்டு வருகிறார் கரங்களை பார்த்துங்க பார்க்க நல்ல கரங்க சில ஆளுக்கு நல்ல விசுவாசிக்க தெரியுது எதுக்கு தெரியுது எதுக்கு மனசு இல்லை வேலை செய் மனசு இல்லை சிலால் கடினமாக உழைக்கிறது எதுக்கு மனசு இல்லை கடவுளை நம்புறதுக்கு மனசு இல்லை ஆனால் ரெண்டும் இணைஞ்சிட்டா அவன் வெற்றியின் மேலே வெற்றி ஆசுவத்தின் மேலே உயர்வுக்கு மேலே உயர்வு சொல்லுங்க பார்க்கலாம் பாஸ்டர் கவனிங்கருவை ஆண்டவர் சொன்னால் அப்போ மீன் தப்போ மீன் வாயிலிருந்து என்ன வரும் காசு கிடைக்கும் அந்த காசை எடுத்து உனக்கும் எனக்கும் சேர்த்து என்ன செஞ்சுரு மீன்ட்டு போகணும் மீன்ட்டு தூண்டில் போடணும் கரெக்டாக மீனை பிடிக்கணும் வாயை திறக்கணும் வாய்க்குல இருந்து காசு என்ன செய்யணும் எடுக்கணும் இதை செய்யாம காசு பொத்து என்ன செய்யாது வந்து விழாது கர்த்தர் காண்பிக்கிற வழிகளாக இருந்தாலும் நாம் செய்ய வேண்டிய பகுதிகள் என்று இருக்கிறது அந்த வழிகளை நாம் செய்யாத விதத்திலே கர்த்தர் நம்மை ஆஸ்வதிக்க முடியாது ஏற்றுக்கொள்கிறீங்களா கரங்கள் இதில் சொல்லுங்க பார்க்கலாம் கவனிங்க நான் சொல்ல நினைக்கிறது இந்த வேலையெல்லாம் நான் செய்யறதா இந்த காரியத்தெல்லாம் நான் செய்யறதா இதெல்லாம் செஞ்ச என் தரம் என்ன என் நிலைமை என்ன என்ன குறித்து எல்லாம் என்ன நினைப்பான் எப்படி நினைக்கிறாங்க நான் சொல்றேன் உங்க வேலையை வச்சு ஸ்தானம் இல்லைங்க நீங்க தான் வேலைக்கே ஸ்தானத்தை கொடுக்குறீங்க எப்படி சொல்ல தெரியுமா நம்ம நாட்டில் வெளியில் நின்று வீட்டை யாரோ தெருவக்கூடியதான் யாரும் பார்க்க மாட்டாங்க நான் நம்ம ஐயா மோடிஜி வந்து க்ளீன் பண்ணாருன்னா அது என்ன திட்டம் ஆயிடுது க்ளீன் இண்டியா திட்டம் ஆயிடுது அவர் க்ளீன் பண்ணாருன்னு அந்த ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் கொடுத்து யாரை யார் கூட்டிகிட்ருக்குறா மோடி கூட்டிகிட்டு இருக்கிறார் அப்படிங்கிற அளவுக்கு பேச வந்துடுது நான் சொல்கிறேன் ஒரு வேலைக்கு மரியாதை யாரை வச்சு தெரியுமா நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அதை வச்சு தான் ஒரு சின்ன வேலையை செஞ்சால் கூட நான் சொல்கிறேன் அதுக்கு மரியாதை உங்கள் மூலமாக தான் வருது தவிர வேலை நிமித்தமாக உங்களுக்கு மரியாதை கிடையாது இருக்கீங்களாங்க

ஆசுவாதங்கள் வரப்போகிறது சின்னதா இருக்கட்டுங்க யோசிக்காதீங்க செய்யுங்க அதை உறுதியோட செய்யுங்க விசுவாசத்தோட செய்யுங்க இன்னைக்கு பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி தெரியலாம் ஆனா நாளைக்கு சொல்லுவான் ஏன் இவன் செய்யறதுல வித்தியாசம் இருக்குது மத்தவன் கூட்டினா ஒரு மாதிரி கூட்டுறான் ஆனா இவன் கூட்டுறதுல விசேஷம் இருக்குதா அதை செய்யுங்க முதல்ல எதை செஞ்சாலும் திருந்த செய்யுங்க பெஸ்ட்டாக செய்யுங்க ஓ இவன்கிட்ட ஏதோ ஒரு ஸ்பெஷல் இருக்குதுப்பா இவங்ககிட்ட ஏதோ ஒரு விசேஷம் இருக்குதுப்பா இந்த விசேஷம் வந்துட்டாலே நான் சொல்கிறேன் நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் சரி இவங்களை டாப் மோஸ்ட்டுக்கு உயர்த்தி கொண்டே இருக்கும் ஏமே இருக்கீங்களா தைக்கிறீங்களா அவன் சட்டையை தைக்க சொன்னால் ட்ரௌசரை தைச்சு கொடுக்குது சில ஆள் மாற்றி மாற்றி என்ன செய்யுங்க பேண்ட்டை ட்ரௌசரை தைங்க ட்ரௌசரை பேண்ட்டாக தைங்க கடைசியில் என்ன செஞ்சிடும் எது வரணும் அது வந்து சேர்ந்துடும் செய்கிறது வாய்க்கும் அது வாய்க்காமல் இருக்கவே முடியாது ஏமே நாம சொல்லுங்க பார்க்கலாம் ஏற்றுக்கொள்றீங்களா வேலை அப்படிங்கிறது வந்து ஏதோ மனுஷன் நாகரிகத்துல கண்டுபிடிச்சது இல்லை ஆதி ஆமத்திலே கத்தர் சொல்லிட்டாரு ஆதி ஆமத்தின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது இருபத்தி எட்டாம் வசனம் சொல்லுது பாருங்க ஜெனசி சாப்டர் ஒன் வெஸ்ட் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட்ல சொல்லப்பட்டிருக்குது ஆதி ஆமத்திலே கத்தர் சொல்றாரு என்ன செய்யணும்னு சொல்றாரு தெரியுமா ஆதாமுக்கும் ஏவாளுக்குமே கத்தர் எடுத்து கொடுத்தாரு பாருங்க நம்ம ஆண்டர் எவ்வளோ பெரிய ஆண்டு பார்த்தீங்களா தமது சாயலின்படி தமது ரூபத்தின் படி தங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொடுத்த போதிலும் என்ன செய்ய சொல்கிறாரு இங்கே ஆதாமும் ஏவாடும் சாப்பாட்டுக்காக வேலை செய்யலை நல்லா கவனிக்கணும் இருக்கீங்களா ஏன்னா அவனுக்கு வேண்டிய சாப்பாட்டெல்லாம் கற்று டிசிச்சாரு பழம் வேணாம் பழம் மிருகம் வேணாம்னு செய்யலாம் வெஜ்னாலும் நான்வெஜ்னாலும் ஒரு பிரச்சனையுமே இல்லை நீ எல்லாம் சாப்பிடலாம்ப்பா எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன்னு சொல்லி சாப்பாடுக்காக ஆதாம வேலை செய்யணுங்கிறது கர்த்தருடைய விருப்பம் அதனால வேலை செஞ்சாங்க கைத்தறிப்படுத்த பாருங்க நல்லா கவனிங்க நல்லா கவனிங்க ஆதி அவர் சொல்லப்பட்டு பாருங்க ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டில் தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார் ஆணு பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் அடுத்து இருபத்தெட்டாம் வருஷம் சொல்லப்பட்டது பாருங்கள் இருபத்தி பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பழகி பெருவி பூமியை பழுகி பெருகி சொல்லுங்கள் எல்லாரும் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பரவிட என்ன செய்யுங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் ஐந்து காரியம் சொல்கிறார் அதில் முதல்ல என்ன செய்ய பழுகு பெருகு நிரப்பு கீழ்ப்படுத்து ஆண்டுகள் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்தாராம் ஆசீர்வதித்தார் நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் இந்த ஆசீர்வதித்தாருங்கிற வார்த்தை தான் கன்க்ளூட் ஆகுது என்ன கன்க்ளூட் ஆக தெரியுமா இதெல்லாம் செய்யக்கூடிய ஆற்றல் உண்டா இருக்கிறது கை தடிக்கிறது பயன்படுத்துங்க பார்க்கலாம் எதை செய்யக்கூடிய ஆற்றல் பழுகுவதற்கு பெருகுவதற்கு அடுத்து அடுத்தனது பூமியை அடுத்து அடுத்தது ஆளுகை செய்கிறதுக்குரிய ஆற்றல் தான் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் என்பது எனக்கு அவன் நீங்கள் பொருளை நான் பார்க்கல பொருளை பார்க்கறதற்கு உரிய பலன் தான் என்னது இருக்கீங்களா இங்கே எங்களை கத்தர் ஆசீர்வித்திருக்கிறார்னு சொன்னால் ஆண்டவர் நான் ஜெமம் பண்ணினேன் கத்த ஃப்ரிட்ஜை கொண்டு வந்தார் அப்படிங்கிறது வந்து நம்ம தெரியாமல் பேசிகிட்டு இருக்கிற வார்த்தை ஃப்ரிட்ஜை கொண்டு வரக்கூடிய அவன் அந்த ஆற்றலை எனக்கு கொடுத்துருக்காரு பாருங்க அதுதான் ஆசீர்வாதம் அது எப்படி அப்படின்னு சொன்னால் வெறும் ஃப்ரிட்ஜோட நின்று போகிறது இல்லை ஃப்ரிட்ஜை கொண்டு வருது வாஷிங் மிஷினை கொண்டு வருது தேவையான உணவுனா கொண்டு வருது மனைவியை கொண்டு வருது பிள்ளைகளை கொண்டு வருது பிள்ளைகளின் பிள்ளைகளை கொண்டு வருகிறது பிள்ளைகளுக்கு வேண்டியதை கொண்டு வருது பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு வேண்டியதை கொண்டு வருது உடமைகளை கொண்டு வருது சொத்துக்களை கொண்டு வருது இது எல்லாத்தையும் கொண்டு வருது என்ன தெரியுமா ஆசீர்வாதம் என்கிற ஒரு ஆற்றல் கைத்தடை பயன்படுத்துங்க பாயா நல்லா சரி எத்தனை பேர் இங்கே பிறக்கும் போதே நம்ம என்ன சொல்ல தவற எட்டி கொள்ளக்கூடாது நம்முடைய மனைவியோ நம்முடைய பிள்ளைகளோ யார் என்னங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது ஆனால் அது எல்லாத்தையும் யார் கொண்டு வந்துடுங்கிறா நாம் கொண்டு வந்துருக்கிறோம் ஏன் தெரியுமா அதை கொண்டு வரக்கூடிய ஆற்றலை கற்று நமக்கு கொண்டு வந்துருக்கிறா கையில் கற்றுக்குறேன் பிள்ளைகளுக்கு விரும்பினையாக கொண்டு வர்றது மட்டும் இல்லைங்க கவனிங்க

அப்புறம் டேபிள் வந்துச்சு அப்புறம் என்ன வந்துச்சு ஒன்று ஒன்றா வந்துச்சு இன்னைக்கு ஓரளவுக்கு ஓரளவுக்கு நிரம்பி எல்லாமே நிரம்பி இருக்காமல் வந்துருக்குது ஆனால் இன்னும் நிரப்புனதோட கற்று விடுறது இல்லை நிரம்பி வழியை செய்வேன் வசனம் சொல்லுது கைது நல்லா கரெக்டாக இப்போ நான் சொல்கிறேன் எம்டி ஹவுஸாக இருக்குதா அது ஃபுல்லாகும் ஃபுல்லாக இருக்கிற ஹவுஸாக இருக்குதா அது என்ன செய்யும் ஓவர்ஃப்ளோ ஆகும் ஏன்னா நம்முடைய தேவன் ஒரு குறிப்பிட்ட வட்டத்தில் நிறுத்தி வைக்கிற தேவன் அல்ல முற்று பெறுகிற தேவனும் அல்ல கரங்களை தடி நல்ல கதிரமைப்படுத்துங்க கரங்களை தடி ஆமே அப்போ கவனிங்க ஸ்தோத்திரம் இங்கே சொல்லுது பாருங்க ஆசீர் வதைத்தார் ஆண்டு கொள்ளுங்கள் என்று அவர்கள் என்ன செய்தாராம் அந்த வசனம் இருபத்தெட்டு வசனம் கடைசியில் வசனத்தை எல்லாரும் பாருங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று யாரை ஆசீர்வதித்தார் சொல்லுங்க யாரித்தார் அவர்களை ஆசீர்வதித்தார் ஆண்டு கொள்ளுங்கள் என்று எவர்களை பேசணுமே பதில் சொல்லலையே யார அவர்களை அப்படிங்கிறது ஆதாமையும் சில சொல்றது பாஸ்டர் வேலை வந்து யாருக்கு தான் வேலை வந்து யாருக்கு ஆண்களுடைய வேலை வேலை பார்க்கிறது பெண்களுடைய வேலை சமைக்கிறது உங்களை வேலையாக நீங்கள் பார்க்கல சமையலை சாப்பாட்டுக்காக நீங்கள் பார்த்துருக்குறீங்க சரிதானா வசனம் சொல்லுது ஆணும் பெண்ணுமாக அவர்கள் இடைசிதாரா ஆசிர்வதித்தார் என்ன அர்த்தம் ஆணுக்கும் பங்கு இருக்குது யாருக்கும் பங்கு இருக்குது பெருகிறதற்கு பழுகிறதுக்கு நிரப்புகிறதற்கு அடுத்தது ஆளுகை செய்கிறதற்கு இது யாரோ ஒருத்தருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்று நினைப்பதல்ல வசன சொல்ற வார்த்தை ரெண்டு பேரும் சேர்ந்து எதெல்லாம் உலகத்திற்குள்ள கொண்டு வரணுமோ அதெல்லாம் கொண்டு வாங்க ரெண்டு பேரும் சேரும் போது தான் கொண்டு வரக்கூடிய காரியமாய் ஆனால் கொண்டு வர முடியாதவைகளை கூட உங்களால் கொண்டு வர முடியும் கைத்தடிக்கிற மாதிரி தான் சொல்றாரு ரெண்டு பேர் மூணு பேர் இணையும் போது என்ன உண்டாகுது எதெல்லாம் பார்க்க மக்களையோ அதெல்லாம் என்ன செய்வீங்க கொண்டு வருவீங்க அமே இருக்கீங்களாங்க வசனம் சொல்லுதுல ஏற்ற துணை அப்படின்னா ஆங்கிலத்தில் அதுக்கு என்னது ஹெல்ப்பர் அப்படின்றிருக்குது என்னது வர சொல்லுங்கள் என்னப்பா அவ்வளோ மோசமாகவாக சொல்லுவீங்கள ஹெல்ப்பர் ஏற்ற துணை அப்படின்னா ஹெல்ப்பர் அப்படிங்கிறது ஹெல்ப்பர்னு என்ன அர்த்தம் நான் சொல்கிறேன் அந்த பெஸ்ட்டான காரியங்க ஹெல்ப்பர் இல்லாமல் வேலை செய்யலாலும் வேலை செய்யவே முடியாது இருக்கீங்களா ஒரு எலக்ட்ரிஷியனை கொண்டு போய் மேலே ஏற்றி விட்டுட்டு மேலே நெல்லுப்பா ஹெல்ப்பர் வீட்டுக்கு போய்ட்டு என்னாச்சு மேலே தொங்கிக்கிட்டு இருக்க வேண்டியது தான் எலக்ட்ரிஷியன் எதுக்கு ஹெல்ப்பர் இல்லை இப்போது ஹெல்ப்பர் இல்லைன்னா வேலை அங்கே ஓடாது சில ஆள்லாம் அப்படியே துடிச்சு நீ என்னடா இன்னும் இருந்து கமாண்ட் வரலையே இன்னும் எப்போ கமாண்ட் வரும் கமாண்ட் வந்தால் தான் இது என்ன செய்யுது ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னு என்ன அர்த்தம் கவனிங்க ரெண்டு பேரும் இணைந்து காரியங்களை செய்யுங்கள் கரவைத்திர சொல்லுங்க பார்க்கலாம் கர்த்தருடைய பிளெஸ்ஸிங்க ஆணோட எப்படி வச்சிருக்காரு தெரியுமா கவனிங்க ஆணும் பெண்ணும் இணைந்து வேலை செய்யணும் அப்படின்றாரு சம்பாத்தியத்தை சம்பாதிக்கிறது ஆணுடைய பங்கு அல்ல பெண்ணுக்கும் அதில் பங்கு இருக்குது கை சொல்லுங்க பார்க்கலாம் அவர் கொண்டு வருவார் நான் செலவு பண்ணுவேன் இது ஒரு கூட்டம் இருக்குது அவர் என்ன பண்ணுவார் என்னை பேச மாட்டேங்கிறீங்க சில சிரிக்கிறீங்க அவர் கொண்டு வர வேண்டியது அவருடைய வேலைங்க எங்க வேலை என்னது செலவு பண்றது எங்க வேலை சேர்க்கறது ரெண்டு பேரும் சேர்ந்து கட்டி எழுப்புறது தான் நம்முடைய வேலைன்னு வேலைன்னு சொல்லுது கரம் பாருங்க ஆதாமும் தேவன் சொன்னார் சேர்ந்து இதை செய்யுங்கள் கட்டி எழுப்புங்கள் காணாதவர்களை கொண்டு வாருங்கள் பார்க்க முடியாதவர்களை பாருங்கள் அவர் தமது சாயலாகவும் ரூபத்தின் படியையும் படைத்தார் பார்க்கறதுக்கும் அவன் தன்மையிலும் யார மாதிரி படைத்தார் தெய்வத்தை மாதிரியே மனுஷனை படைச்சிருக்கிறார் பார்க்கறதுக்கும் நான் யார மாதிரி கடவுளை மாதிரி என் தன்மையிலும் நான் யார மாதிரி என் தன்மையில் நான் யார மாதிரி கடவுளை மாறி அப்போ என்ன அர்த்தம் என் பார்க்கறதுக்கு மட்டும் நான் கடவுள் மாறி இல்லைங்க அவருடைய செயல்பாடு மாதிரியே என் செயல்பாடும் இருக்கும் என்ன செயல்பாடாது அவர் ஒன்றும் இல்லாத எல்லாவற்றையும் கொண்டு வந்தார் அந்த ஆற்றல் எனக்குள்ளும் இருக்கிறது நானும் என்ன செய்ய முடியும் தெரியுமா எதெல்லாம் பார்க்கலையோ அதெல்லாம் கொண்டு வருவேன் எதை எல்லாம் காணவில்லையோ அதையெல்லாம் கொண்டு வருவேன் உடமைகளையும் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் மேன்மைகளையும் சீச்சங்களையும் விடுதலையும் வெற்றியையும் வெற்றியான வாழ்க்கையையும் நான் கொண்டு வருவேன் ஏன் கொண்டு வரக்கூடிய ஆற்றலாய்த்தான் மாட்டான் தேவன் என்னை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார் எத்தனை பேர் சொல்றீங்க எனக்குள்ளையும் கொண்டு வரக்கூடிய ஆற்றல் இருக்கிறது ஆமீன் வரலையே ஹலோ ஆ சத்தம் ஒரு ஆமின்னு சொல்லுங்க பார்க்கலாம் அந்த ஆற்றல் இருக்கிறது மாதிரி ஒன்று சொல்லுங்க பாப்பா சொல்லும் போதே வரது வேண்டாம் அது வ வராமல் இருக்கிறது எல்லாம் வந்து சேர்ந்துடும் அந்த விஸ்வசத்தோடு சொல்லுங்கள் எனக்குள்ளும் ஒரு ஆற்றல் இருக்குது என்ன ஆற்றல் அது எல்லாவற்றையும் கொண்டு வரக்கூடிய ஆற்றல் அவருடைய சாயலாகவே அவருடைய ரூபத்தின்படியே நான் இருக்கிறேன் சாயல் பார்க்கறதுக்கு மட்டுமல்ல அவர் என்னென்ன தன்மையோடு இருந்தாரோ அதே தன்மை எனக்குள்ளும் இருக்கிறது நானும் கொண்டு வரக்கூடிய உணர் தான் இந்த உலகத்தில் இருக்கிறேன் கரங்கலைத்தன் பார்க்கலாம் நல்ல கரங்கலைத்தாண்டு அல்லூயா சங்கீதங்கள் புஸ்தகம் எட்டாம் சங்கீதம் நான்காம் வசனம் சொல்லுகிறது மகிமையினாலும் கணத்தினாலும் அவன் என்ன செய்தேன் யார மகிமையினாலும் கணத்தினாலும் எட்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் மகிமையினாலும் கணத்தினாலும் அவன் என்ன செய்தேன் ஆமே தோத்திரம் மனுஷகுமாரனுங்கிறது மனுஷனை மனுஷன் தான் சொல்றாரு அவனை மகிமையினாலும் கணத்தினாலும் என்ன செய்தேன் என்ன செய்தேன் என்ன செய்து முடிசூட்டினர் யார மனுஷனை அவனை படைச்சு அவனை உண்டாக்கி அவனை கொண்டு வந்து அவனுக்கு ஒரு குவாலிஃபை ஒரு தகுதியை கொடுத்து அவனை ஒரு ஸ்தோத்திரம் ஒரு நல்ல ஹானர் பண்ணி அவனை உயர்த்தி வச்சிருந்தேன் ஆனால் அப்படி வச்சிருந்தா கூட வசன அடுத்து தோத்திரம் எப்படி இருக்கிற திருப்பிக் கொள்ளுங்க எப்படி எழுத நிறுவோம் ஆண்டவர் படைக்கும்போது ஹானரோட எல்லாவற்றையும் மனுஷனுக்கு கீழ்ப்படுத்தி தான் செஞ்சாரு கத்திர படைச்சாரு ஆனால் எப்படி அவரு நிறுவனம் ரெண்டாம் அதிகாரம் ஹீப்ரோ டூ எயிட் அண்ட் நைன் சொல்லி பாருங்க அகலத்தையும் அவனுக்கு கீழ்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்படுத்தாத பொருள் ஒன்றும் அவன் எல்லாமே யாருக்கு கீழே தான் இருக்குது மனுஷனுக்கு சொல்லுங்கள் எல்லாம் யாருக்கு கீழே இருக்குது மனுஷனுக்குன்னு சொல்லாதீங்க எனக்குன்னு சொல்லுங்க எல்லாம் யாருக்கு கீழே இருக்குது எனக்குன்னு சொல்லும்போது வரமாட்டேங்குது வார்த்தை எல்லாம் யாருக்கு கீழே இருக்குது விஸ்வாசமாக சொல்லலாம் எல்லாம் யாருக்கு கீழே இருக்குது சொல்லுங்க எல்லாம் என் காளுக்கு கீழே இருக்குது எல்லாத்தையும் கத்துறை எனக்கு படைத்து அப்படிப்பட்டவனை தான் கத்திர வச்சுருக்கிறார் கரங்களை உயரத்தில் சொல்லுங்கள் பார்க்கலாம் சகலத்தையும் ஐ ஒன்றுமில்லை அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க ஆரியாமத்தில் படைக்கும் போது எல்லாத்தையும் மனுஷனுக்கு கீழே வச்சுட்டாரு ஆனால் மனுஷன் இன்னும் அதை என்ன செய்யலை அப்ளை பண்ணலை லைஃப்பில் அப்ளை பண்ணலை என்ன அப்ளை பண்ணலை கீழே வைக்க வேண்டியதை கீழே வைக்காமல் எங்கே வச்சுட்டு இருக்கிறான் தேவையாக பிரச்சனையாக கஷ்டமாக நெருக்கமாக வச்சுட்டு இருக்கிறான் கர்த்தர் சொல்கிற வார்த்தை இதெல்லாம் உன் காலு கீழே இருக்கணும்ப்பா காலுக்கு கீழே என்ன அர்த்தம் இதெல்லாம் உனக்கு உரிமை உனக்கு உடைமை எல்லாமே நீ ஆளுகை செய்கிற அதிபதியாக இருக்க வேண்டும் கரங்களை தடி இல்லாத மாதிரி படுத்தாங்க பாக்கா நல்ல கரங்க அலை லூயா ஏமே ஒன்பதாம் அவசனம் சொல்லுது பாருங்க ஒன்பதாம் அவசனத்தில் அதே ஒன்பதாம் அவசனம் என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை நல்ல கவனிங்க மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் மொழி சுட்டப்பட்டதை கவனிங்க முதல் வசனம் மனுஷன் இப்போ இயேசு வந்து சொல்லுது மனுஷன் அந்த லெவலுக்கு வரல ஆனா இயேசு கவனிங்க வசனம் சொல்ல பாருங்க அவன் மரணத்தை ருசி பார்த்து என்ன சொல்லுங்க மகிமையினாலும் கணத்தினாலும் முடிசூட்டப்பட்டாரா எப்படி மரணத்தை ருசி பார்த்ததுனால அவர் பெற்றுக்கொண்ட கணம் அவர் பெற்றுக்கொண்ட மகிமை மனிதனாக இருக்கிற உங்களுக்காக எனக்காக அந்த கணம் அந்த மகிமை ஆதாம் அதை பயன்படுத்தாம விட்டுட்டான் ஆனா இயேசு தம்முடைய மரணத்தின் நிமித்தமாக இழந்து போன கணத்தையும் மகிமையையும் மறுபடியும் வெற்றி ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய கரத்திலும் கொடுத்துலகிறார் இப்ப நான் சொல்லுகிறேன் சகலமும் உங்கள் கால்களுக்கு கீழாக தான் இருக்க முடியுமே தவிர ஒன்றும் உங்கள் கால்களுக்கு கீழாக இருக்க முடியாதபடி இருக்கவே முடியாது ஏன் இயேசு அதை உங்களுக்காக எனக்காக நமக்காக கீழ்படுத்தி இருக்கிறார் கைகளை தட்டி நல்ல கத்திரமாய் படுத்துங்க நல்ல கரங்களை தட்டியாம இப்போ கவனிங்க ஒரு சின்ன பிள்ளை ஏதோ ஒரு பொருளை வச்சுட்டு இருக்குது இங்கே தூக்கி போட்டுருச்சு ஆனால் திருப்பு அந்த பிள்ளையால் அதை பெற்றுக்கொள்ள முடியலை இப்போ என்ன செய்கிறீங்க என்ன சரிங்கன்னு சொல்லுங்கள் யாரோ ஒருத்தர் போய் அதை தேடி பிடிச்சி கொண்டு வந்து கையில் கொடுத்து இனி பத்திரமா வச்சுக்கோ இனி என்ன செஞ்சிடாத ஒட்டுறாத இது யாரோ ஒருத்தர் செய்கிறோம் செய்கிறோமா இல்லையா இப்போ அந்த பிள்ளைகள் செய்ய வேண்டிய வேலை என்ன கஷ்டப்பட்டு தேடி பிடிச்சி கையில் கொண்டு வந்து கொடுத்துருக்காரு இனியாவது நான் என்ன செய்யணும் பத்திரமா வச்சுருக்கணும் ஆனால் சில விசுவாசிகள் என்ன பண்ணது தெரியுமா ஏசு மரணம் ருசி பார்த்து ஏசு மறித்து எல்லா வேலையும் செஞ்சு எல்லாத்தையும் ஏற்படுத்தி திரும்ப கொண்டு வந்து எல்லாம் உன் கையில் கொடுத்துட்டேன் உன் காலு கீழே தான் அது இருக்கணும்னு சொன்னால் பறக்க விட்டுட்டு அது மாதிரி உட்காந்துட்டு இருக்குது என்ன செஞ்சுட்டு இருக்குது இல்லை 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 என்னால் முடியாது நான் அடிமையத்தான் இருக்க முடியும் எனக்கு வாய்க்காது எனக்கு நடக்காது எனக்கு கிடைக்காது என் தொழில் ஒன்றும் இல்லை அது நஷ்டமாயும் இப்படி பேசிகிட்டு இருக்குது கத்தர் சொல்றேன் இல்லை இப்படி பேசும்படி நான் விளக்கரையும் சிலுவையிலே செலுத்தவில்லை நான் செலுத்தினதின் நோக்கம் நீ ஆளுகை செய்கிறவனாக இருக்க வேண்டும் கரங்களை தட்டில் கதனையப்படுறா யோசிப்புடைய வாழ்க்கையில ஒன்று இருந்துச்சு என்ன தெரியுமா அவன் செய்கிறது எல்லாவற்றையும் வற்றையும் நேர்த்தியா செஞ்சான் யோசிப்பு குறித்து வசனம் சொல்லுது பாருங்க ஆமன் ஆதி ஆமத்தில் இருக்குது முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்துல அவன் ஒன் டூ த்ரீ வசனத்தை மட்டும் நம்ம வாசிக்கப்படி விரும்புகிறேன் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்துல யோசிப்புக்கு வந்து சொல்லப்பட்டிருந்து பாருங்க அவன் ஆதி ஆமத்தின் புதுசு முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம்

காரிய சித்தியுள்ளவனாய் மாறினான் அவன் தன் ஆகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான் மூன்றாம் வசனம் சொல்கிறது கத்தர் அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கத்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் இருக்கீங்களேங்க யார் பார்த்தா யார் பார்த்தா சொல்லுங்க இவன் செய்கிறது வாய்க்குது என்கிறத எஜமான் பார்க்குறான் அவன் சொல்றான் இவன் செய்யறதுல ஏதோ விசேஷம் இருக்குது இவன் கையில் ஏதோ ஒன்று இருக்குதுப்பா இவன் எதை செஞ்சாலும் அது என்ன செய்யுது பண்ணுதா அது யாரு அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கிட்டான் கர்த்தர் இவனோடு கூட இருக்கிறார் எனவே இவன் என்ன தெரியுமா யோசேப்பு எங்க போனானோ போன இடத்திற்கு கூட அவன் ஆசிவாதமாக தான் இருந்தான் இருக்கீங்களாங்க சொல்லுங்க சில பாஸ்டர் சாட்சி சொல்லணும் என்ன சாட்சி சொல்லணும் கர்த்தர் எனக்கு கர்த்தர் எனக்கு ஒன்று செஞ்சிருக்கிறாரு அதை யார் சாட்சி சொல்லணும் நான் சாட்சி சொல்லணும் என்ன சாட்சி சொல்ல போகிறீங்க இதை கர்த்தர் எனக்கு செஞ்சாரு சரி கோர்ட்டுக்கு எத்தனை பேர் போயிருக்கிறீங்க எங்கள் பிரச்சனை இல்லை போ சொல்லுங்க போய் பார்த்துருக்குறீங்களா கோர்ட் அப்படிங்கிற அது நடவடிக்கைகளை பார்த்துருக்குறீங்களா சாட்சின்னு இதுக்கு சாட்சி யாருங்க சொல்ல போகிறா அப்படின்னு யார் போய் நிற்பா நான் தான் அக்யூஸ்ட்டு நான் தான் பிரச்சனைக்குரிய ஆள் நான் தான் சாட்சி போய் நிற்பானா யாரை கூப்பிட்டு சொல்லுங்க கண்ணில் பார்த்த ரெண்டு பேர் ஆள் இவங்கெல்லாம் சாட்சி எல்லாமே நடந்துச்சு இந்த பிரச்சனை நடந்தது உண்மைதான் யாரு சாட்சி சொல்றது மற்றவன் சொல்றது ஆனா கிறிஸ்தவன் மட்டும் அப்படியே மாத்திருச்சு எனக்கு நடந்தால் நானே சொல்லிட்டு இருப்பேன் கூட ரெண்டு சேர்த்து சொல்லுவேன் நானே அதிகமாக பேசுவேன் மயக்க கொடுத்து அஞ்சு நிமிஷம்னு சொன்னால் நான் பதினஞ்சு நிமிஷம் பேசி கேரத்தின செஞ்சிருவேன் காலி பண்ணிடுவேன் ஏன் எனக்கு சாட்சி அது ஆனா வேதம் சொல்றது சச்சின்னா தெரியுமா யோசைப்போட கத்தர் இருந்தாருன்னு சொல்லி எஜமான் சாட்சி சொன்னாங்க அதுதான் சாட்சி இருக்கீங்களாங்க ஈசாக்கோட கத்தர் இருக்கிறாருன்னு சொல்லி சுத்தி இருந்தவன் சொன்னா கர்த்தர் உமோடு இருக்கிறார் என்று நாங்கள் நிச்சயமாய் அறிந்து கொண்டோம் எனவே ஒரு ஆணை ஏற்பாடு நாங்கள் செய்யும்படி வந்தோம் சாட்சிங்கிறது நான் சொல்றது இல்லை சாட்சி சாட்சிங்கிறது என்ன பார்க்கறவன் சொல்றது தாங்க சாட்சி எப்படி முன்பதாக இவன் இப்படி இருந்தான் ஆனால் இப்பொழுதோ இப்படி மாறி இருக்கிறான் இது இவனுடைய பிரயாசத்தின் மாத்திரம் அல்ல தேவனுடைய அணுக்கரகம் இவன் வாழ்க்கையில் இருந்தபடியினால் முன்பு இருந்ததை பார்க்கிலும் ஆயிரம் மடங்கு இவன் வளர்ந்திருக்கிறான் கரங்களை தட்டில் கதமாய் பாட்டு தான் பார்க்கலாம் ஆமாம் கையை பிடிச்சி ஒரு குழுக்கு குழுக்கி சொல்லுங்க உங்களை குறித்து சாட்சி சொல்லுவாங்க சொல்றீங்களா என்ன கெட்ட சாட்சியா இல்லங்க இந்த குடும்பத்தில் கத்திர நினைச்சிருக்காருன்னு பாருங்க இவங்க வீட்டில் நினைச்சிருக்காரு பாருங்க நடந்திருக்குது கத்திரதை செய்ய வல்லமை உள்ளவராக சாட்சி என்பது நான் சொல்வதல்ல இங்க யோசிப்பை குறித்து யார் சொல்றா சொல்லுங்க அங்க இருக்க ராஜா சொல்றாரு இவன் பெரிய அழுப்பா இவன் கையில விசேஷம் இருக்குதுப்பா வசனம் சொல்லுது பாருங்க வருகையில நீ ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாய் நீ வெளியிலும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாய் பட்டணத்திலும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாய் வருகையிலும் போகையில் ஆசீர்வாதம் பட்டணத்திலும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாய் வெளியிலும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாய் யோசிப்பு ஆசீர்வதிக்கப்பட்டது அவன் சொந்த தேசத்தில் இல்லைங்க எங்க ஆஸ்வதிக்கப்பட்டான் அந்நிய தேசத்துல

ஆனால் வெளியிலிருந்து வந்தான்னா அவனுக்கு ஒரு குறிப்பிட்ட லெவல் அதுக்கு மேலே அவனை செய்ய முடியாது போக முடியாது அட யோசிப்புக்கு அந்த காரியங்கள் கூட தடுக்க முடியலங்க இவனை ராஜாவுக்கு அழுத்த ஸ்தானத்தில் உயர்த்தினார்னு சொன்னால் நான் சொல்லுகிறேன் கர்த்தர் உங்கள் காரியத்தையும் வாய்க்க பண்ணுவார் உங்களையும் செயமாய் வாழ வைப்பார் நீங்கள் செய்வதும் வாய்க்கும் கைத்தடியில் கத்தரை பார்க்கலாம் காலமோ நிலமையோ சூழ்நிலையோ மனிதர்களோ யாரோ உங்களை தடுக்க முடியாது வீட்டிலும் ஆசீர்வாதம் வெளியிலும் ஆசீர்வாதம் நீங்கள் வாழாவதில்லை நீங்கள் தலையாவீர்கள் நீங்கள் கீழாவதில்லை நீங்கள் மேலாவீர்கள் நீங்கள் செய்கிற சகல காரியத்திலும் கத்தர் உங்களுக்கு உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அவர் கட்டளை ஏற்றிருக்கிறார் ஆசீர்வாதம் என்கிறது கொடுக்கப்பட்டு அதை பெறுகிறதற்கான நிலைமை என்னொன்று சொல்கிறேன் ஆசீர்வாதம் அப்படின்னு உடனே என்ன வேறு ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் அந்த ஆசீர்வாதம் தான் அவனை பாவம் செய்யாத அளவிற்கு அவனை காத்தது இவனை தெரியுமா என் மேலே ஒரு பெரிய ப்ளெஸ்ஸிங் இருக்குது என் மேலே ஒரு ஹெவன் பி கால் இருக்குது என் மேலே தேவனுடைய திட்டம் இருக்குது என் மேலே கத்தனை வச்சிருக்கிற ஒரு பெரிய நோக்கம் இருக்குது இப்படி ஸ்தோத்திரம் அந்த நோக்கத்தை விட்டு விட்டு இந்த அற்ப பாவத்தை அர்சைவதில்லை என்று பாவத்தை முதற்கொண்டவன் மேற்கொண்டால் எது நாளை தெரியுமா ஆசீர்வாதத்தினாலே கைதட்டி நிலக்கத்திறமையப்படுதுங்க வாங்கலாம் ஏன்

சிறைச்சாலை க்ளோஸ் பண்ண நினச்சான் செய்யாத கூட்டத்துக்காக உள்ளே போனால் பணம் பார்த்துக்கெல்லாம் மறந்து போனால் இதெல்லாம் சைட் பை சைடு நடந்துகிட்டே தான் இருக்குது ஆனால் இவன் ஃபோக்கஸ் என்ன தெரியுமா என்னை ஆசீர்வதித்திருக்கிறா நான் ஆசீர்வாதமாக தான் இருக்க முடியும் என் வாழ்க்கையில் குறைவிட நான் பார்க்க போகிறது இல்லை நான் செய்கிறதை கற்றுற வாய்க்கு பண்ணுவா அதான் சொல்கிறேன் பாருங்கள் சிறைச்சாலையில் இருந்தாலும் எதை செய்யணுமோ பெஸ்ட்டாக செஞ்சான் வெளியில் இருந்தாலும் செஞ்சான் இருந்தாலும் செஞ்சான் கடைசியில் கவனிய சரியா வயதில் அவனுக்கு ஒரு பெரிய பொறுப்பு என்ன பொறுப்பு தெரியுமா பஞ்சம் வரப்போகுதுப்பா பஞ்சத்துல இருந்து என்ன செய்யணும் காப்பாற்றணும் அதுக்கு கூட என்ன எஜுகேஷன் படிச்சிருந்தார் என்ன திட்டம் தண்ணி என்ன அக்ரி படிச்சிருந்தாரா இல்ல வேற எதுவும் படிச்சிருந்தாரா எதுவுமே இல்லைங்க கர்த்தருடைய ஞானம் அவருக்குள்ள இருந்துச்சு கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவருக்குள்ள இருந்துச்சு சகலத்தையை நேர்த்தியா செஞ்சார் தேசத்தை காப்பாற்றுகிற அளவில் உயர்த்தப்பட்டார் கைத்தடியில் கத்தனை அல்லை இவன் செஞ்ச என்ன தெரியுமா சிறையில் இருந்தா கூட செய்யாததுக்காக என்னை சிறைக்கு அனுப்பிட்டா செய்யாததுக்காக எனக்கு பிரச்சனை வந்துருச்சு சிறையில் இருந்தா கூட அவன் தொந்தரவு பண்ணான் இவன் தொந்தரவு பண்ணான் அவன் பிரச்சனை பண்ணான் இவன் பிரச்சனை பண்ணாங்கிறத பேசாம என்ன செஞ்சிருந்தான் தெரியுமா என்னை அவர் பிளஸ் பண்ணி வச்சிருக்கிறார் புலம்பதுக்கு இடமே கிடையாதுங்க ஃபோக்கஸ்டா நான் தான் இருப்பேன் என் செயல்களிலே கத்திர ஆஸ்வாதங்களை வைத்து வைத்திருக்கிறா நான் செய்கிற எல்லாம் வாய்க்கும் என் செயல்களை ஆஸ்வதிக்கிற தேவன் என்னோட கூட இருக்கிறான் தொழிலை துவங்கி இருக்கிறீங்களா தைரியமா தொடர்ந்து செய்து கொண்டே இருங்க சோர்ந்து போகாதிருங்கள் சின்ன வேலை இருக்குதா சின்ன வேலையில உற்சாகமா செய்யுங்க அந்த வேலையில் கத்தர் பிளெஸ்ஸிங்க வச்சிருக்கிறாரு அவன் எதை செய்கிறீங்களோ அது வாய்க்கும் அது வாய்க்காமல் இருக்க முடியாது இதை புதிய மாதத்தில் நான் சொல்லுகிறேன் நீங்கள் செய்கிறதை எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுகிற தேவன் இருக்கிறா என் பார்த்தனை தெரியுமா நான் செய்வேன் செய்யாம இருக்க போகிறது ஏற்றுக்கொள்றீங்களா எழுப்பிட்டு போமா